वेलकम टू एसएफओ क्रिएशन यूट्यूब चैनल के नम चैनल पल्वेर मानव मानवर तोड़ंदु पल्वेर पैरामेडिकल कोर्स पत्ति केल्वी केट्टा वरांगे அவர்களின் கேள்விகளில் சில. முதலில் இந்த பாராமெடிக்கல் கோர்ஸில் எந்த கோர்ஸ் பெஸ்டானது? மேலும் எந்த பாராமெடிக்கல் கோர்ஸ் படித்த அதிக சேலரி மற்றும் ஸ்கோப் இருக்கும் என பல்வேறு கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ நாம் வேலை வாய்ப்பு பற்றி பார்க்கலாம். முதலில் அனைத்து விதமான பாராமெடிக்கல் கோர்ஸுக்கு இந்திய அளவில் அதிக வேலை வாய்ப்பு இருக்கும் என சொல்லப்படுகிறது. மேலும் பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட கோர்ஸுக்கு இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் அதிக வேலை வாய்ப்பு இருக்கும் என சொல்லப்படுகிறது. சேலரியை பார்க்கும்போது இந்த சேலரியானது தனியார் மருத்துவமனை மற்றும் தனியார் கிளினிக்கு பொறுத்தும் ஸ்டார்டிங் சேலரியானது 10,000 முதல் 15,000 வரை தனியாரில் கொடுக்கப்படும் என சொல்லப்படுகிறது. அரசின் சம்பளமானது கோர்ஸை பொறுத்து அதிகரிக்கும் குறைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம பெஸ்ட் கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். பெஸ்ட் கோர்ஸ் ஆனது நீங்கள் தேர்வு செய்யும் கோர்ஸை பொறுத்து தான் அமையும். உதாரணமாக நீங்கள் ஒரு பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னா உங்கள் ஊரில் ஒரு கவர்மெண்ட் டாக்டரை போய்ட்டு கேட்கணும், இந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் படித்தா வேலை வாய்ப்பு இருக்கான்னு பல்வேறு கொஸ்டின் நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்கணும். இல்லைன்னா உங்கள் ரிலேஷனில் யாராவது பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய்ட்டு அந்த நர்சிங் கோர்ஸ் பற்றி தான் பேசணும், அந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அவங்க இதில் ஏதாவது ஒன்று கம்மி இருந்துச்சுன்னா எல்லாம் சொல்வாங்க, இப்படி குறைய இருக்குப்பா அதனால நான் எடுக்காதேன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களே வந்து ஒரு பெஸ்ட் கோர்ஸை தேர்வு செய்யலாம். நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்து பிஎஸ்சி ரேடியாலஜி நல்லா இருக்குது, பிஎஸ்சி ஃபிசிஷியன் நல்லா இருக்குது, அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்துருங்க அப்படின்னு யூடியூப்பில் வீடியோ பார்த்து அந்த கோர்ஸ் டைரெக்டாக போய் எடுக்காதீங்கப்பா. நீங்களே போய்ட்டு ஒரு டாக்டர்ஸ் கிட்டையோ இல்லை அந்த கோர்ஸ் படித்தவங்க சீனியர்கிட்ட போய் இந்த மாதிரி கேளுங்க. இப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட் கோர்ஸை தேர்வு செய்யலாம். ஏன்னா ஒவ்வொரு கோர்ஸிலும் பல நிறை இருந்தாலும் ஒரு சில குறி இருக்க தான் செய்யும். என்னுடைய பல்வேறு நண்பர்கள் பிடிக்காத கோர்ஸ் எடுத்தது இப்போ கூட படிச்சுட்டு தான் இருக்காங்க பாவம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னா அந்த கோர்ஸ் சீனியர்கிட்ட போய் கேட்கணும், அல்லது உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போய்ட்டு இந்த கோர்ஸ் பற்றி கேட்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு கோர்ஸை தேர்வு செய்ய இயலும். இப்போ கட் ஆஃப் பார்க்கலாம். கட் ஆஃப் ஆனது அதாவது 2020 ஆண்டின்படி குறைந்தபட்ச கட் ஆஃபாக 135, 145 அந்த மாதிரி கம்மியாக தான் இருந்துச்சு. காரணம் என்னவென்றால் கடந்த ஆண்டு கவுன்சிலிங் வந்து லேட்டாக நடந்துச்சு, ஜனவரியில்தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆகையால் வந்து பல மாணவர்கள் வந்து எங்களுக்கு கிடைக்காது அந்த மாதிரி நினச்சிட்டு ஆர்ட்ஸ் சயின்ஸ் அந்த மாதிரி போயிட்டாங்க. ஸோ கடந்த ஆண்டு வந்து ரொம்ப கம்மி கட் ஆஃபெல்லாம் சீட் ஈஸியாக கிடச்சிது, 160க்கெல்லாம் சென்னையிலேயே சீட் கிடச்சிது. இந்த வருஷம் வந்து அந்த நிலைமை இருக்குமா இருக்காதான்னு யாராலும் சொல்ல முடியாது. நானே ஒரு 30 வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து எக்ஸ்பெக்டிங் தான் கட் ஆஃப் அது, அதுதான் இருக்கும்னு நான் எந்த இடத்துலையும் நான் சொல்லவே இல்லை, அது எக்ஸ்பெக்டிங் கட் ஆஃப் தான் அது, ஓகேயா? மேலும் என்னுடைய வீடியோவில் அனைத்து கட் ஆஃபும் ஒரு மினிமம் கட் ஆஃப் தான் அது, அது அந்த கட் ஆஃப்க்கு அதிகமாக இருந்தால் தான் கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கட் ஆஃப் எல்லாம் நம்ம கவுன்சிலிங்கில் தான் சொல்ல முடியும், அதுக்கு முன்னாடி யாராலும் சொல்ல முடியாதுப்பா. இப்போ நான் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு, இந்த கோர்ஸ் பற்றி சொல்லிட்டேன், சேலரி பற்றி சொல்லிட்டேன், கோர்ஸ் எப்படி தேர்வு செய்யணும் எல்லாம் சொல்லிட்டேன், கட் ஆஃப் பற்றியும் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு பல்வேறு மாணவர் கேட்குறாங்க இதுக்கு 169 கிடைக்குமா கிடைக்காதான்னு. ஏன்னா நான் நிறைய மாணவர்கள் கேட்டிருக்கேன், எல்லாரும் 160+ 170 அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து என்னன்னு 100% சொல்லவே முடியாதுப்பா, ஒரு 50% தான் சொல்ல முடியும். பயப்படாமல் இருங்க. உங்களுடைய விதியில் ஒரு கோர்ஸ் எழுதியிருக்குன்னா அந்த கோர்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருங்க கோர்ஸ் பற்றியெல்லாம், அதுக்கப்புறம் தான் அந்த கோர்ஸ் எடுக்கணும்.
டிஸ்கண்டினியூக்கு பெனால்ட்டி இருக்குதுன்னா பல்வேறு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. ஆகையால் டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்காதீங்க. இந்த தகவலை பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி சார்.